ஐயோ டேய் பசங்க அங்க இருக்கிறானுங்க பாரு என்ன பண்ணியானுங்க டேய் என்ன பேட்டஸ்ட் வந்துறீங்க டேய் வெள்ளன வந்தடா பசங்க வரணும் சொன்னானுங்க இன்னும் வரல அதான் உட்காந்து இருக்கோம் அட பாய் மேட்ச் ஏறி வந்துறீ ஒரு மெயின் பிளேயர் அவுட் ஆயிட்டீங்களா அப்படி யார போ அவுட் வந்தா நாங்க யார அவுட் வந்தோம் அப்படி என்னடா அப்படி கேக்குறீங்க நான் தான்டா நாங்களும் மேட்ச் விளையாட வெறுப்பில் இருக்கிறோம் நீ வந்து கடுப்பு ஏற்றின்னு இருக்கிற சீக் வந்து உக்காரு என்ன மச்சான் டைம் ஆகுது எவனுமே வரமாட்டேன் மச்சான் நம்ம இந்த வயசுலாம் எப்படி ஓடி ஆடி விளையாடின்னு இருந்தான் ஆனால் இப்போ பிறகுற குழந்தைங்களை கூட செல்லை வச்சு நோண்டி விளையாடிங்க நல்லா பண்ணுறது அப்போலாம் ஸ்கூல் பெல் அடிச்சுன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஓடும் அதுவும் சனிக்காமன்னா கலர் ட்ரெஸ் போட்டுன்னு போவேன் அதுவும் ஒரு தனி மச்சான் அந்த நாளெலாம் மறக்க முடியாதுல்ல டேய் நம்பண்ணா எப்போ இருக்க பசங்க மாதிரி செல்ல வச்சு உட்காந்துருந்தோம் ஈஸியாக மறக்குது அதான் இப்போ ஏதோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு குறி வைக்கிறானுங்களே அப்போலாம் நம்ப வைக்காத குறியா டேய் அவனுக்கு வரமாட்டானு போலுது வாங்கடா போகலாம் நோ என்னண்ணா வந்துட்டீங்க வாங்கண்ணா விளாட போகலாம் அடா பாவீங்களா உங்களை மதியானம் கூட்டத்துக்கு சாயங்காலம் கிளம்பி வரீங்களேடா ஏன் ஃபோன் நோண்டிங்களா என்னாச்சு உங்கள் ஃபோனுக்கு இன்னும் சார்ஜர் காலியாச்சு நான் சார்ஜர் போட்டுக்கிறேன் தம்பிங்களா நீங்களாம் மொபைலில் சார்ஜர் காலியாகிற வரைக்கும் விளாட்றீங்க நாங்களாம் உடம்புல சார்ஜர் காலியாகிற வரைக்கும் விளாடணுங்க இன்னும் கூட நான் பேசுகிறேன் வீட்டுக்கு போகிறேன் போட நல்ல வேலை அப்போலாம் செல்லுன்னு ஒன்றும் இல்லை நாங்கள் ஏதோ ஓடி ஆடி கிரிக்கெட்டு கபடி பம்பரம் கோலி கில்பேரி கண்ணாமூச்சின்னு ஆடிட்டு இருந்தோம் என்னண்ணா எங்கள் காலம் அப்படி மாறிச்சு அதான் உட்காந்து இதில் விளாட்றான் தம்பிங்களா நாங்களும் தான் உட்காந்து இடத்துலேருந்து விளையாடிட்டு இருந்தோம் ஆனால் உங்கள மாதிரி இல்லை பல்லாங்குழி தாயம் ராஜாராணி கல்லாங்கான்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலான்டா காலம் ஒன்று மாறலடா மாறினது நாம தான்